அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு அரசியல் அறிவியல் அலகு 3 அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 மூன்றாவது பாட வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ப்ராவர்ப், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். எலி விலையானாலும் தனி விலை வேண்டும். இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, வீட்டில் இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பொருள் என்ன, என்னவாறு நீ புரிந்து கொள்கிறாய்? நாம் எப்பொழுதும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அங்கே தனியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். கட்டுப்பாடுகளை நீ விரும்புகிறாயா? வீட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்குது, அது குடும்பம் என்ற இடத்தில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. குடும்பத்தை தவிர்த்து சமூகம் என்ற ஒரு இடத்துல வரும் பொழுது அங்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதில் இந்த கட்டுப்பாடுகளை நீ விரும்புகிறாயா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த கட்டுப்பாடுகள் மீது விருப்பம் இருக்கு? நிச்சயமா நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். எங்க விட்டாலும் அது மாணவ பருவத்தில் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதா நம்ம எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? ஸோ சுதந்திரம் என்பது விரும்பக்கூடிய ஒன்று. ஆனால் சுதந்திரம் என்பது ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரமே நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். மேக்கைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பார், அரசு என்பது ஒரு தேவையான துன்பம் என்று குறிப்பிட்டிருப்பார். அதாவது அரசு என்பது தேவையான துன்பம். அரசு ஏன் தேவையான துன்பம் நம்ம சொல்றோம்? ஏன்னா அரசு என்பது நம்முடைய சுதந்திரத்தையும் நமக்கு வழங்குகிறது, உரிமையும் வழங்குகிறது, அதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளையும் நமக்கு விதிக்கிறது. அது ரெண்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஃபாரஸ்ட் போறோம், விலங்குகள்லாம் இருக்கு, விலங்குகள் சுதந்திரமா இருக்கு, பறவைகள் சுதந்திரமா இருக்கு, அங்கே எந்த கட்டுப்பாடுமோ அரசாங்கமோ ராஜ்யமோ அங்கே இல்லை. காட்டில் வாழக்கூடிய விலங்குகளுடைய நிலை எப்படி இருக்கு? சுதந்திரமான விலங்குகள் எப்படி இருக்கு? அது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் மக்களுக்கு கட்டுப்பாடான ஒரு அரசாங்கம் இல்லை, முழுமையான சுதந்திரம் மட்டுமே இருக்குது அப்படின்னா நம்முடைய மனித வாழ்க்கை காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையாக போய்விடும். ஸோ நமக்கு சுதந்திரம் வேண்டும், அதுவே கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம் வேண்டும் என்பதை விளக்குவது தான் இந்த பாடம். இப்போ நம்ம மூன்றாவது பாடப்பிரிவேளையில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பாடப்பகுதியில் சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சுதந்திரம் என்ற கண்டென்ட்டில் என்ன நோக்கத்திற்காக இந்த கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம், இந்த கட்டளையின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சுதந்திரத்தின் பொருள் மற்றும் முக்கியத்துவத்தினை பற்றி பல்வேறு அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்களை நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து சுதந்திரத்தின் வகைகளை தெரிந்து கொள்வதன் மூலம் மாணவர்களாகி நீங்கள் சுதந்திரம் என்ற பொருளை எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது ஒரு சமுதாயத்தில் குடிமகனுக்கு சுதந்திரத்தின் விழுமியங்களை புரிய வைப்பதன் மூலம் அரசு மற்றும் அரசமைப்பு அதிகாரத்துவம் பற்றியும் சுதந்திரம் என்ற கருத்தாக்கத்தை நாம் பார்க்கலாம். அடுத்து சட்டத்தின் மூலமாக கட்டுப்பாடு என்பது ஒரு வகை சுதந்திரம் என்பதை நாம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். மக்களாட்சியில் சுதந்திரமான நீதித்துறை, அதாவது மக்களாட்சி மற்றும் சுதந்திரமான நீதித்துறையே சுதந்திரத்தின் அடிப்படை ஆதாரம் என்பதை சுதந்திரத்தின் பாதுகாவலர்கள் என்றும் பார்க்கலாம். இப்போ முதல்ல சுதந்திரம், சுதந்திர பற்றிய ஒரு அறிமுகம். சட்டத்தின் முக்கிய கடமையே தனி மனிதர்கள் சுதந்திரத்தை பாதுகாப்பது. அரசின் தலையாய கடமையே குடிமக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. இது ரெண்டுக்கும் ஒரு சிறு வேறுபாடு தான் பாருங்க. சட்டத்தின் முக்கிய கடமையே தனி மனிதர்கள் சுதந்திரத்தை பாதுகாப்பது. நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கும் முக்கிய கடமை சட்டத்திற்கு உண்டு. அரசின் தலையாய கடமை குடிமக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. தனி மனிதர் வேறு, குடிமக்கள் என்பது சற்று வேறு. அப்போ அரசின் தலையாய கடமை என்பது குடிமக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது. அடுத்து வகுப்பறை சூழலில் மாணவர்களுக்கான சுதந்திரம். இப்போ வகுப்பறை சூழலில் நீ எதை சுதந்திரம் நினைக்கிற? இப்போ வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அதன் உன்னுடைய கருத்துக்களை ஆசிரியரிடம் நீ கேள்வியாக கேட்கலாம், ஆசிரியர் உனக்கு பதில் அளிக்கலாம். ஸோ நீ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையோ அல்லது புரியாத விஷயங்களையோ ஆசிரியரிடம் நீ எப்போ கேள்வி கேட்குறையோ அங்கே கேள்வி கேட்கும் உரிமை உனக்கு இருக்கிறது. நீ கேள்வி கேட்பதற்கு ஆசிரியர்கள் உனக்கு அனுமதி அளித்தால் அது உனக்கு வகுப்பறை சுதந்திரம் வழங்கப்படுகிறது. அது வகுப்பறையில் மாணவருக்கு கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது.
அந்த கேள்வி கேட்பதற்கு அனுமதி வழங்குவதே மாணவர்களுக்கான சுதந்திரம். இப்போ மாணவர்களாகிய நீங்கள் வகுப்பறையில் உங்களுடைய உரிமை எது, சுதந்திரம் எது என்பதை சரியாக புரிந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ சுதந்திரம் என்ற வார்த்தையினுடைய பொருள் பற்றி நம்ம பார்க்கலாம். சுதந்திரம் என்பது லிபர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானது. லிபர் என்ற லத்தீன் வார்த்தை தான் லிபர்ட்டி என்ற ஆங்கில வார்த்தையாக உருவாகி மருவி வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிபர்ட்டி என்ற ஆங்கில வார்த்தையினுடைய பொருள் கட்டுப்பாடு இல்லாதது. லிபர் என்ற வார்த்தைக்கு தடைகள் இல்லை என்று லத்தீன்ல பொருள் சொல்லப்படுகிறது. சுதந்திரம் தொடர்பாக அரசியல் அறிஞர்கள் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள்? இப்போ கெட்டல் என்றவர் கூறிய கருத்து, சுதந்திரம் என்பது மகிழ்ச்சியையும் வேலையையும் அனுபவிப்பதற்கு உண்டான சக்தியாகும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சுதந்திரம் என்பது மகிழ்ச்சியாக நம்முடைய வேலையை செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்கு என்ன உரிமைகள் நமக்கு கிடைக்கிறது, அதுவே நம்முடைய சுதந்திரம் என்று கெட்டல் குறிப்பிடுகிறார். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள், சுதந்திரம் என்பது பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, சுதந்திரத்தை மேம்படுத்துவதே என்று குறிப்பிடுகிறார். அதாவது சுதந்திரம் என்பது பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, சுதந்திரத்தை மேம்படுத்துவதே. அடுத்து லாஸ்கி, லாஸ்கி என்ன சொல்றார் அப்படின்னா, உரிமைகள் இல்லாமல் சுதந்திரம் கிடையாது. எங்கெல்லாம் நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளை நாம் முழுமையாக அனுபவிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் வேண்டும். ஸோ உரிமைகள் இல்லை என்றால் அங்கு சுதந்திரமும் இல்லை. அடுத்து டிஹெச் கோல், சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்களது ஆளுமை தன்மையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதே சுதந்திரம் என்கிறார். அதாவது தனி மனித சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்களுடைய ஆளுமை தன்மையை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சுதந்திரமாக வெளிப்படுத்துவதுதான் சுதந்திரம் என்று குறிப்பிடுகிறார். தனி மனிதர்களுடைய அல்லது குடிமக்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டது அல்லது சுதந்திரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. இதுவரையிலும் எல்லா நாடுகளிலும் மனிதர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் முடியாட்சி நாடுகளில், மன்னராட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு அடிப்படை சுதந்திரம் இல்லை. அப்போ அவர்களுக்கு சுதந்திரம் எப்பொழுது கிடைத்தது என்றால், ஒரு புரட்சியின் மூலம் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு மக்கள் ஆட்சியோ குடியரசோ அல்லது ஜனநாயக ஆட்சியோ அல்லது பிரதிநிதித்துவ ஆட்சியோ எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அங்கு மக்களுக்கு அடிப்படை சுதந்திரங்கள் கிடைத்தது. உதாரணத்திற்கு இங்கிலாந்தினுடைய குளோரியஸ் ரெவல்யூஷன், 1688 நடைபெற்ற குளோரியஸ் ரெவல்யூஷன்லையும் முடியாட்சி ஒழிக்கப்பட்டது. அதே போல் பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த மூன்று அடிப்படை அம்சங்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் அமெரிக்காவினுடைய சுதந்திர சிலையை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த சுதந்திர தேவி வந்து அமெரிக்காவுக்கான சுதந்திரத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை. உலக நாடுகளினுடைய சுதந்திரத்தினுடைய குறியீடாகவே அமெரிக்க சுதந்திர தேவியினுடைய சிலை கருதப்படுகிறது. அமெரிக்க மக்களுடைய உரிமைகளினுடைய பாதுகாப்பும் அந்த சுதந்திர சிலையில் விளக்கப்படுகிறது. நம்ம இந்திய நாடு ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திலிருந்து 1947 August 15 முழு அரசியல் சுதந்திரம் பெற்று மக்களுக்கு அடிப்படை சுதந்திரத்தை அல்லது உரிமைகளை வழங்கியது என்று நாம் குறிப்பிடலாம். பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பிரெஞ்சு குடியரசுகள் முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா, காலம் மாறலுக்கு ஏற்ப அல்லது கால மாற்றத்துக்கு ஏற்ப சுதந்திரத்தை மாற்றி அமைத்து கொண்டார்கள் என்பது வரலாற்று பதிவு. உதாரணத்திற்கு முதலாவது பிரெஞ்சு குடியரசு 1792 1804 வரை அமைக்கப்பட்டது. அதுலேயும் ஒரு முழுமையான திருப்தி இல்லை அல்லது முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தோன்றிய பொழுது மீண்டும் இரண்டாவதாக பிரெஞ்சு குடியரசு 1848 1852 காலம் வரை அமைக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை அதே சுதந்திர குடியரசு மாற்றி அமைக்கப்பட்டு, அதாவது சுதந்திர சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு 1870 1940 வரை சுதந்திர குடியரசு சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. மீண்டும் பிரெஞ்சில் நான்காவது பிரெஞ்சு குடியரசு சட்டங்கள் 1946 1958 ஆண்டு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா சுதந்திரம் என்பதற்கு முழுமையான வடிவம் இதுதான் சுதந்திரம், எது நமக்கு சுதந்திரம் என்பதை நமக்கே இன்னும் புரியாது. அப்போ ஒரு அரசால் இதுதான் சுதந்திரம் என்று முழுமையாக வகுக்கப்படாத பொழுது அந்த சுதந்திர சட்டங்களை காலத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அடுத்தது சுதந்திரத்தின் இரண்டு கட்டங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது 2 phases of liberty, நேர்மறை சுதந்திரம் பாசிட்டிவ் லிபர்ட்டி
இன்னொன்று எதிர்மறை சுதந்திரம், நெகட்டிவ் லிபர்ட்டி. இந்த நேர்மறை சுதந்திரம் என்பது சிலவற்றை செய்வதற்கான சுதந்திரம். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்யணும். எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டோம். நான் ஃபர்ஸ்டே குறிப்பிட்டது போல நம்முடைய வாழ்க்கை அல்லது மனிதர்களுடைய வாழ்க்கை விலங்குகள் சார்ந்த அல்லது விலங்கினம் போன்ற காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ நம்ம ஒரு கட்டுப்பாடுகளுடன் கூடிய சிலவற்றை மட்டும் நாம் சுதந்திரமாக செய்தால் அது நேர்மறை சுதந்திரம், அதாவது அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் என்று நாம் அதை பொருள் கொள்ளலாம். ரெண்டாவது எதிர்மறை சுதந்திரம். எதிர்மறை சுதந்திரம் என்பது பலவற்றை செய்வதற்கான சுதந்திரம். இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டோ அல்லது அரசியல் சட்டத்திற்கு உட்படாமலோ நினைப்பதையெல்லாம் நாம் செய்ய துணிவது, நினைப்பதையெல்லாம் என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் நாம் செய்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது எதிர்மறை சுதந்திரம். அடுத்து சுதந்திரத்தின் வகைகள். இதை ஒரு 8 வகையாக சொல்லலாம். 1 இயற்கை சுதந்திரம், 2 குடிமை சுதந்திரம், 3 அரசியல் சுதந்திரம், 4 தனிப்பட்ட சுதந்திரம், 5 பொருளாதார சுதந்திரம், 4 சுதந்திரம், 7 உள்நாட்டு சுதந்திரம், 8 பன்னாட்டு சுதந்திரம். இப்போ இயற்கை சுதந்திரம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒருவர் நினைப்பதை தங்கு தடையில்லாமல் நடத்தி முடிப்பதற்கான சுதந்திரமே இயற்கை சுதந்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையில் நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்குது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது நாம் எவ்விடம் பிறக்கிறோமோ, பிறக்கும் இடத்திலோ, அல்லது நமக்கென்று வழங்கப்பட்ட ஒரு குடும்பத்திலோ, அல்லது நமக்கென்று இருக்கிற ஒரு சமூகத்திலோ தங்கு தடையில்லாமல் நாம் வாழ்வதற்கு இயற்கையில் நமக்கு சுதந்திரம் இருக்குது. நாம் குடும்பத்தோடு ஒன்று இருப்பதற்கு இயற்கையில் நமக்கு சுதந்திரம் இருக்குது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையில் நமக்கு வாழ சுதந்திரம் இருக்குது, வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு சுதந்திரம் இருக்குது, பொருள் ஈட்ட சுதந்திரம் இருக்குது. இதெல்லாமே நம்ம அதை சுதந்திரத்தோடு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இயற்கை சுதந்திரம். அடுத்தது குடிமை சுதந்திரம். சட்டத்தின் ஆட்சியை பிரதிபலிப்பதே குடிமை சுதந்திரத்தின் கருத்தாக்கம். அதாவது சட்டத்தின்படி குடிமக்களுக்கு சுதந்திரம் வழங்குவது, அது நம்முடைய சுதந்திரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது. பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய சுதந்திரம் உனது நுணிமூக்கு வரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுதந்திரம் உனது நுணிமூக்கு வரை. இப்போ நான் விரலை நீட்டினேன் அப்படின்னா உன்னுடைய மூக்கு வரைக்கும் நீட்டலாம்னா டச் பண்ணக்கூடாது. அப்போ அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுதான் நம்ம காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து ஒரு கட்டுப்பாடான அரசுக்குள்ளே வரோம் அப்படின்றதுக்கான மிக எளிமையான ஒரு சொல் இந்த பேச்சு வழக்கில் இதை நம்ம சொல்லுவோம். ஸோ சட்டத்தின் ஆட்சியை பிரதிபலிப்பது குடிமை சுதந்திரத்தின் கருத்து. குடியுரிமை உள்ள மக்களுக்கு ஒரே மாதிரியான சுதந்திரம் வழங்குவது, இது குடிமக்கள் சமுதாயத்தில் அனுபவிக்கும் சுதந்திர அரசில் உள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது குடிமை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு உண்டான உத்தரவாதத்தை அரசின் சட்டங்கள் வழங்குகின்றன. அடுத்தது அரசியல் சுதந்திரம். அரசியல் சுதந்திரம் என்றால் அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பு. அரசியல் சுதந்திரத்தில் கருத்தாக்கம் என்பது குடிமக்கள் அரசியல் வாழ்வில் பங்கேற்பதோடு அரசின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்வது என்பதான். அதாவது அரசாங்கத்தை கேள்வி கேட்க உரிமை நமக்கு இருக்குது என்றால் கேள்வி கேட்க உரிமையை நமக்கு வழங்குவது சுதந்திரம். லீலாக் அரசியல் சுதந்திரத்தை அரசமைப்பு சுதந்திரம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அரசியல் சுதந்திரத்தான் அரசமைப்பு சட்டம் எந்த ஒரு உரிமையை சுதந்திரத்தை நமக்கு வழங்குகிறதோ அதுதான் சுதந்திரம் என்று லீலாக் குறிப்பிடுகிறார். அடுத்து கில்கிரெஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சுதந்திரத்தை மக்களாட்சியோடு ஒத்த பொருளுடையது என்று கருதுகிறார். அதாவது அரசியல் சுதந்திரம் மக்களாட்சியோடு பொருளுடையது. மக்களாட்சியில் தான் அரசியல் சுதந்திரம் இருக்கும், முடியாட்சியில் மக்களுக்கு அரசியல் சுதந்திரம் இருக்காது என்று அவர் குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டு வாக்குரிமை. முன்னாடியே நம்ம சொன்னோம் தேர்தலில் நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ வாக்குரிமை, தேர்தலில் போட்டியிடும் உரிமை அரசியல் உரிமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்தது தனிப்பட்ட சுதந்திரம். எந்த ஒரு அடக்குமுறையோ அல்லது சட்டவிரோதமான கட்டுப்பாடுகளோ இல்லாமல் தனி மனிதர்கள் தாங்கள் நினைக்கும் காரியங்களை செயல்படுத்தும் நிலையினை இச்சுதந்திரம் எடுத்துரைக்கிறது. அதாவது தனிப்பட்ட சுதந்திரம் என்பது எந்த விதமான அடக்குமுறை இல்லாமல் சட்டவிரோதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல், அப்போ நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எதை வேணாலும் செய்யலாம், அதுக்காக நமக்கு சுதந்திரம் இருக்குன்றதுக்காக சட்டவிரோதமான எல்லா செயலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு விருப்பம் இருக்கும். நம்முடைய விருப்பம் சட்டத்துக்கு உட்பட்டோ அல்லது பிறரையோ, பிற சமூகத்தையோ அல்லது பிற அமைப்புகளையோ பாதிக்காமல் நாம் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நாம் செய்வதற்கு சுதந்திரம் இருந்தால் அதுதான் தனிப்பட்ட சுதந்திரம். அதை தான் குறிப்பிடுறாங்க இங்கே. எந்த ஒரு அடக்குமுறையோ அல்லது சட்ட விரோதமான கட்டுப்பாடுகளோ இல்லாமல் தனி மனிதர்கள் தாங்கள் நினைக்கும் காரியங்களை
செயல்படுத்தும் நிலையினையே இந்த சுதந்திரம் எடுத்துரைக்கிறது. மனித சமுதாயம் சுதந்திரமாக மேம்படுவதற்கு ஒத்துழைப்பு நல்குகிறது. அடுத்து பொருளாதார சுதந்திரம். நமக்கு ஏற்கனவே பாரதியாரோட பாடல் எல்லாருக்கும் நினைவு வரும், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். அதாவது ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் ஒரு சமூகத்தில் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறார் என்றால் அந்த தனி மனிதனுக்கு மூன்று வேளையும் அவருக்கு அடிப்படை தேவைகள் இருக்கணும், அடிப்படை உணவு கண்டிப்பாக இருக்கணும். அதைதான் இதை அவர் சொல்லியிருப்பார். இந்த பொருளாதார சுதந்திரம் என்பது ஒருவரின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கான உணவை தேடிக்கொள்ளும் தனிநபர் சுதந்திரம். இதைதான் அவர் கவிதை நடையில் அப்படி சொல்லியிருப்பார். ஒருவரின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கான உணவை தேடிக்கொள்ளும் தனிநபர் சுதந்திரம். ஒன்று நம்ம தேடிக்கணும், அல்லது நாம் தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதான் அவர் சொல்வார், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் அழகாக குறிப்பிட்டிருப்பார். ஒருவரின் அன்றாட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஜாதி, நிறம், இனம், மதம், மொழி, பாலினம் போன்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக வருவாய் ஈட்ட வேண்டும். அதாவது நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு, இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னா நல்ல வேலைக்கு போய் பொருள் ஈட்டலாம், அல்லது நம்ம படிக்கல நமக்கு ஒரு தொழில் தெரியுதுன்னா அந்த தொழில் சார்ந்து நம்ம பொருள் ஈட்டலாம், அல்லது வேறு ஒரு இடத்துல பணியில் சேர்ந்த தனியாரோ பெரிய தனித்த சுயமாக தொழில் செய்யலாம், அல்லது வேறு எங்கேயாவது வேலைக்கு செய்யலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் நமக்கான தேவையை நாமே தான் பொருளீட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது அரசாங்கம் கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது, நாம் பொருளீட்டிக் கொள்ள சுதந்திரம் இருக்கு. அப்போ பொருளீட்டிக் கொள்ளலாம் என்றால் எப்படி பொருளீட்டு கொள்ளலாம்? சட்டத்திற்கு உட்பட்டு, அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு புறம்பாக பொருள் சேர்த்தோம்னா அதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது, அதை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை. டால்டு லாஸ்கி போன்ற அறிஞர்கள் பொருளாதார சுதந்திரத்தை குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நிதி சுதந்திரம். பிரதிநிதித்துவம் இன்றி வரி விதிப்பு கூடாது என்பது இந்த சுதந்திரத்தினுடைய கொள்கையாகும். பிரதிநிதித்துவம் நமக்கு இருக்கு, மக்களாட்சியில் நம்மளும் ஒரு உறுப்பினர் என்ற பட்சத்தில் நமக்கு அது இல்லை அப்படின்னா நமக்கு வரி விதிப்பு கிடையாது. நாம் உண்மையிலே நம்முடைய குடிமகன் என்ற பட்சத்தில் நமக்கு வரி விதிப்பு இருக்க வேண்டும். குடிமகன் என்ற உரிமை இல்லாத பொழுது நமக்கு வரி விதிப்பு இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறது. குடியுரிமை, இந்த குடிமை மற்றும் நிதி சுதந்திரம் ஆகிய இரண்டுமே உரிமையாளர்களினுடைய உடைமை சார்ந்ததாகும். அதாவது குடியுரிமை பெற்ற ஒரு தனி மனிதனுக்கு நிதி சார்ந்த சுதந்திரம், நிதி மற்றும் சுதந்திரம் இந்த இரண்டுமே உரிமையாளர்களினுடைய உடைமையாக விளங்குகிறது. அடுத்து குடும்பம் சார்ந்த சுதந்திரம். இப்போ குடும்பத்தில் நமக்கு என்ன உரிமை இருக்கு, உனக்கு குடும்பத்தில் என்ன உரிமை இருக்கு, அல்ல என்ன சுதந்திரம் இருக்கு? இப்போ நீ வீட்டில் இருக்க, நீ பள்ளி மாணவன், பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவன் அல்லது மாணவி, உங்களுக்கு வீட்டில் என்ன உரிமை இருக்கு, என்ன சுதந்திரம் இருக்கு? இப்போ நீ காலையில் பள்ளிக்கு 8 மணிக்கு பள்ளிக்கு போறீங்க, சாயந்தரம் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் 6 மணிக்கு வரலாம், அல்லது இல்லைனா 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரலாம். அதை தாண்டி 8 மணி, 10 மணி, 11 மணிக்கு சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஓகேவா? நம்ம அதை ஏற்றுப்போம், குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நமக்கு அந்த சுதந்திரம் எது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட காலம் வரை நம்ம வெளியில் இருக்கணும், அடுக்கடுத்து உள்ளார வரணும், இது நம் குடும்ப தலைவன் நமக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள். அங்கு சுதந்திரம் இல்லை என்றதுக்கு அர்த்தம் இல்லை. இப்படி சரியாக வரும்பொழுது குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமமான உரிமையை வழங்குவது இந்த வகை சுதந்திரம், குடும்பம் சார்ந்த சுதந்திரம். அடுத்தது தேசிய சுதந்திரம். ஒரு நாடு அல்லது தேசத்தில் நிலவக்கூடிய சுதந்திரம் தான் தேசிய சுதந்திரம். இப்போ நம்ம முன்னாடியே குறிப்பிட்டோம், நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15 தேசிய சுதந்திரம் பெற்றது, இங்கிலாந்து நாட்டிடமிருந்து அரசியல் சுதந்திரம் பெற்றது. அதே போல ஆசிய மேற்காசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது. இதுபோல் பெரும்பாலான நாடுகள், இப்போ அமெரிக்கா கூட ஒரு காலத்தில் ஆங்கிலேய நாட்டிடமிருந்து தான் சுதந்திரம் பெற்றது. அதுபோல் ஒரு நாடு பிற நாடுகளிடமிருந்து சுதந்திரம் பெற்று தன்னிச்சையாக ஒரு தேசிய அரசாக, தன்னிச்சை பெற்ற இறையாண்மை மிக்க நாடாக தன்னை அறிவித்துக் கொள்ளும் போது அது தேசிய சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவிக்கப்படுகிறது. அடுத்தது பெஞ்சமின் பிராங்க்லின் தேசிய சுதந்திரம் பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக யாரேனும் துறந்தால் அவர்கள் சுதந்திரமோ அல்லது பாதுகாப்போ கிடைப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக நம்ம யார்கிட்டயாவது நம்முடைய சுதந்திரத்தை அடங்கு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் உரிமை பெற்றவர்களுக்கு தகுதி இல்லை என்றவர் குறிப்பிடுகிறார். பன்னாட்டு சுதந்திரம். உலக நாடுகளின் கூட்டாட்சியையும் மற்றும் பன்னாட்டு கூட்டுறவையும் ஏற்படுத்தக்கூடிய
பன்னாட்டு அமைதியே இந்த சுதந்திரத்தின் கருத்தாகும். இப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல வந்து அமெரிக்க நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர தேவியினுடைய சிலையை நம்ம ஒரு பார்க்கலாம். அந்த சுதந்திர தேவியினுடைய சிலை அமெரிக்க நாட்டினுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துக்கானதல்ல, உலக நாடுகளின் பன்னாட்டு நாடுகளினுடைய சுதந்திரத்திற்கும் பன்னாட்டு நாடுகளின் கூட்டுறவை வலிமைப்படுத்துவதற்கும் பன்னாட்டு நாடு மற்றும் அமெரிக்க நாட்டு மக்களினுடைய உரிமைகளையும் நம்பிக்கையும் விளக்குவதாக தான் அந்த சுதந்திர தேவி சிலை இன்று உலக மக்களாலும் அமெரிக்க மக்களாலும் பார்க்கப்படுகிறது. ஆண்ட்ரூ ஹேபிட்டின் சுதந்திரம் பற்றி நம்ம பார்க்கலாம். தாராளவாதிகள், பழமைவாதிகள், சமதர்மவாதிகள், அமைப்பெதிர்வாதிகள், பாசிசவாதிகள், சூழ்நிலையாளர்கள், மத அடிப்படைவாதிகள், இவர்கள் சுதந்திரத்தை எந்த கோணத்தில் பார்க்கிறார்கள் என்று ஹேபிட்டின் விளக்குகிறார். தாராளவாதிகள் அவங்களே ரெண்டு பேரை நம்ம சொல்லலாம். அதாவது பழமை தாராளவாதிகள், நவீன தாராளவாதிகள். பழமை தாராளவாதிகள் எதிர்மறை சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். நவீன தாராளவாதிகள் நேர்மறை சுதந்திரத்தை விரும்புபவர்களாக உள்ளார்கள். பழமைவாதிகள் எதிர்மறை சுதந்திரத்தை விரும்புபவர்களாக உள்ளார்கள். சமதர்மவாதிகள், சமதர்மவாதிகள் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம். ரூசோ சொல்லியிருப்பார், மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எங்கு காணினும் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அவர் குறிப்பிட்டது தான் சமதர்மவாதிகள் விரும்புகிறார்கள். அதாவது ஒரு சமூகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்புகள், சமமான உரிமைகள் வழங்க வேண்டும் என்பது சுதந்திரத்தை விரும்புபவர்களால் சமதர்மவாதிகள் விளங்குகிறார்கள். அடுத்தது அமைப்பெதிர்வாதிகள். அமைப்பெதிர்வாதிகள் மிகுந்த கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள். சுதந்திரம் இருக்க வேண்டும், உரிமைகள் சரிசமமாக இருக்க வேண்டும், மிகுந்த கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரத்தை எதிர்ப்பவர்களாக அமைப்பெதிர்வாதிகள் இருக்கிறார்கள். பாசிசவாதிகள் இது வந்து வித்தியாசமாக யோசிப்பாங்க. பாசிசவாதிகள் என்னென்னா, குடிமக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுதந்திரத்தை அரசாங்கத்திடம் சமர்ப்பணம் செய்வது தான் சுதந்திரம் என்கிறார்கள். ஒரு அரசனிடமோ அல்லது தலைவனிடமோ தன்னுடைய சுதந்திரத்தை சமர்ப்பணம் செய்து அரசன் கொடுப்பதே சுவாசிப்பதே தன்னுடைய சுதந்திரம் என்று கருதுபவர்கள் தான் பாசிசவாதிகள். சூழ்நிலையாளர்கள் தனி மனிதனுடைய ஆளுமை தன்மையை உலகத்தினுடைய சூழலோடு ஒப்பிட்டு வெளிப்படுத்த நமக்கு சுதந்திரம் இருப்பதை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மத அடிப்படைவாதிகள். மத அடிப்படைவாதிகளை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்பவன் கொடுத்ததுதான் நமக்கான உரிமை. அதாவது நம்முடைய இதிகாசங்களில் பார்த்துருப்போம், இதிகாசங்களில் எது சரி, மனித ஆன்மாவிற்கு எது உகந்தது என்று கடவுளால் வழங்கப்பட்டிருக்கோ அதுவே நம்முடைய உரிமை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ அவர்கள் மத அடிப்படையில் மன ஆத்மாவிற்கு திருப்தி அடையக்கூடிய உரிமைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதே மத அடிப்படைவாதிகளுடைய சுதந்திரமாக கருதப்படுகிறது. அடுத்தது சட்டம் எவ்வாறு சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. மக்களாட்சி நாடுகளில் அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. எவ்வாறு பாதுகாக்கிறது? அடிப்படை உரிமைகள் வழங்குவதன் மூலம் மக்களாட்சி நாட்டில் அரசமைப்பு நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அடுத்தது அதிகார பரவலாக்கம். இப்போ அரசமைப்பு அடிப்படை உரிமைகள் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள், 6 அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு நாட்டில் உள்ள அடிப்படை உரிமைகள் நமக்கான சுதந்திர உரிமை என்ன என்று விளக்குகிறது. இந்த அதிகார பரவலாக்கம் என்பது மத்திய அரசு, மாநில அரசு அல்லது லோக்கல் பாடி கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் அல்லது அமைப்புகள், சங்கங்கள் போன்ற இடத்தில் அதிகாரம் வழங்கி சுதந்திரம் வழங்கி அவற்றோடு நாம் இணைந்து கொள்வதற்கு சுதந்திரம் வழங்குவது அதிகார பரவலாக்கம், சுதந்திரம் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து பொருளாதார இடர் பாதுகாப்பு. ஒவ்வொரு சமூகத்தில் அல்லது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய குடிமகனும் பொருளீட்டி கொள்ள நமக்கு உரிமையும் சுதந்திரமும் வழங்குகிறது, பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. சட்டத்தின் ஆட்சியில் இப்போ இதுவரைக்கும் நம்ம குறிப்பிட்ட அரசமைப்பு, அடிப்படை உரிமைகள், அதிகார பரவலாக்கம், பொருளீட்டு அனுமதி, உரிமை போன்ற அனைத்துமே சட்டத்தின் ஆட்சியினுடைய ஆதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சட்டத்தின் ஆட்சியில் முதல் குடிமகன் முதல் கடை குடிமகன் வரை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே சட்டத்தின் ஆட்சி வழங்கப்படக்கூடிய சுதந்திரமாகும். அடுத்து அரசியல், கல்வி மற்றும் கால வரம்பற்ற கண்காணிப்பு என்பதே அரசியல் சுதந்திரமாக நமக்கு சட்டம் பாதுகாப்பு வழங்குகிறது. இப்போ இந்திய அரசியல் அமைப்பில் நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமை என்னென்ன ஆர்டிக்கலில் இருக்குது, என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19-22, அதாவது 19-22 உறுப்பு அதில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 19-1 அதில்
பேச்சு மற்றும் எழுத்து உரிமை நமக்கு இருக்கிறது. அதாவது பேச்சு சுதந்திரம் மற்றும் எழுத்து சுதந்திரம். இப்போ நம்முடைய கருத்துக்களை எழுதலாம், புத்தகங்கள் பத்திரிகைகள் மூலமாக எழுதலாம், மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சுகள் மூலமாக நம்முடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். அப்போ அரசாங்கத்தையோ தனி மனிதனையோ பாதிக்காத வரை நமக்கு பேச்சு எழுத்து சுதந்திரம் 19(1) ஆர்டிகிள் படி இருக்கிறது. அடுத்தது 19(2) ஆர்டிகிள் படி ஆயுதம் என்று நாம் கூடுவதற்கு உரிமை சுதந்திரம் இருக்கிறது. அடுத்து ஆர்டிகிள் 19(3) படி சங்கம் அமைத்து கொள்ள நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆர்டிகிள் 19(4) படி நம்முடைய இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவரும் இந்திய நாட்டின் எல்லைக்குள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வர நமக்கு உரிமை இருக்கிறது. அடுத்து ஆர்டிகிள் 19(5) படி வாழும் உரிமை, நாம் எந்த நாட்டில் குடிமகனாக பிறக்கிறோமோ அந்த நாட்டில் எவ்விடத்திலும் நம் வாழும் உரிமை நமக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது 19(6) படி தொழில் செய்யும் உரிமை, நாம் வந்து சுய தொழிலோ அல்லது தொழில் என்றால் அரசுக்கு உட்பட்டு அரசுக்கு வருவாய் ஈட்டவோ அல்லது தனி மனித வருவாய் ஈட்டவோ நாம் விரும்பும் தொழிலை செய்யும் உரிமை நமக்கு சுதந்திரம் வழங்கப்படும். இப்போ அந்த மதிப்பீடுகளுக்கான சில வினாக்கள். சுதந்திரம் என்றால் என்ன? லிபர்ட்டி என்றால் என்ன? சுதந்திரத்தின் இரண்டு கட்டங்கள் யாவை? சுதந்திரத்தின் வகைகள் யாவை? சுதந்திரத்தின் உரிமைகள் பற்றி சில குறிப்புகளை நாம் எழுதலாம். இப்போ சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்றது அல்லது ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய நமக்கான உரிமை என்பதாகும். சுதந்திரத்தின் இரண்டு கட்டங்கள் என்பது நேர்மறை சுதந்திரம், எதிர்மறை சுதந்திரத்தின் பற்றி விளக்கங்கள். சுதந்திரத்தின் வகைகள் என்பது அரசியல் சுதந்திரம், சமூக சுதந்திரம், நீதி மனசார்பு சுதந்திரங்கள் என்ற ஒரு மூன்று வகையாக நாம் பார்க்கலாம். சுதந்திர உரிமைகள் என்பது இப்போ தற்பொழுது நாம் பார்த்தோம், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது. அன்பு மாணவ செல்வங்களே, நம்ம சுதந்திரம் என்ற தலைப்பில் இந்த பாடப்பகுதி இதோடு முடிவடைகிறது. அடுத்து மீண்டும் சந்திப்போம். நன்றி.